ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே. வீடு மாப் பண்ணி 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு தடவை வந்துட்டு கண்டிப்பாக வந்து வீடு வந்து மாப் பண்ணிடுவேன். இது வந்து எங்கள் வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். பட் நான் இப்போதைக்கு எந்த டைனிங் டேபிளும் வந்து வாங்கலை. எல்லாருமே வந்துட்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். இது வந்து இப்போதைக்கு என் பையனோட பிளே ஏரியாவாக வந்துட்டு இருக்குது. இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டு அள்ளி வச்சுட்டு நான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பையன் தூங்கிட்டு இருக்கப்போ தான் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் வீடு என்னால் மாப் பண்ண முடியும். வீடு வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு பயங்கர டஸ்ட் ஆகுதுங்க. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா தான். இந்த சோஃபா வந்துட்டு லெதர் ரைட்டில் தெரியாதனமாக வாங்கிட்டோம். நீங்கள் யாராச்சும் லெதர் ரைட் சோஃபா வந்து வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. வாங்கினா இந்த மாதிரி தான் ஆகும். ஒரு 1 இயர்லேயே இந்த மாதிரி ஆயிரும். ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாகவே இந்த சோஃபா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது. இது வந்துட்டு நாங்கள் ஆசாசையாக வாங்கின 2-சீட்டர் ரிக்ளைனர். இந்த சோஃபாவை விற்றுட்டு புதுசாக ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா இன்றைக்கி இருக்க ரேட்டு படி ஒரு நல்ல ஃபேப்ரிக் மெட்டீரியல் 2-சீட்டர் ரிக்ளைனர் வந்துட்டு 60-70,000 வந்து வருது. நிறைய ஷோரூமில் போய் பார்த்தோம். ஓவர் ப்ரைஸ்டாக இருந்தனால இந்த ரிக்ளைனரை வந்துட்டு சர்வீஸ் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சோம். ஸோ இதுக்கான ஒர்க் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 4 டேஸ் போல் நடக்கும் போல் இருக்குது. ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உடன் சோஃபாவோட குஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ அதையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சோஃபாக்கு சூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் தான். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வீட்டில் இருக்க எல்லா மேட்டையும் மாற்றிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு புது மேட் வந்து போட்டுருவேன். மேட் வாஷ் பண்ணுறதுக்கு நான் தனியாக வந்து ஒரு குட்டி வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலாகவே வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணுறது, அப்புறம் டியூபை வெளியே எடுத்து போடுறது, அந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் பேஸ் பண்ணி இந்த குட்டி வாஷிங் மிஷின் வந்து பண்ணியிருக்காங்க. பட் 2-3 வாஷ்லேயும் வந்துட்டு மேட்டில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக கம்ஃபர்ட்டும் ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மழை டைமுக்கு வந்துட்டு ஈரவாடம் வராமல் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். எப்பவுமே வந்துட்டு இந்த மெயின் வாஷிங் மிஷினில் வந்துட்டு நான் மேட்லாம் வந்து போட மாட்டேன். ஏன்னா அதில் தான் நம்மளோட துணியும் துவைக்கிறோம் அப்படிங்கிறனால. ஆக்சுவலாக இந்த குட்டி வாஷிங் மிஷின் வந்துட்டு என் பையன் பிறந்த புதுசில் வாங்கினது. அந்த டைமில் அவங்களுக்கு நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்கும். அப்பப்போ நல்ல ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் அந்த வாஷிங் மிஷின் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மேட் துவைக்கிறதுக்கு தான் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் இந்த மேட் காயறதுக்கே ஒரு 4-5 நாள் கிட்டே ஆகிடும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலையிலே வந்துட்டு பால் சாம்பிராணி வந்து போட்டு வீடு ஃபுல்லாக காட்டிடுவேன். கொஞ்சமாக போட்டால் கூட வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வடகறி வந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் மார்னிங்கே எந்திரிச்சு நிறைய வேலை வந்து பார்த்தனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் கடையிலே வந்து ஹஸ்பண்ட் வடகறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த தூக்கு நிறைய வடகறி வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் தான். இந்த கடையில் வந்து எல்லா சாப்பாடுமே நல்லாயிருக்கும். பட் என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்து கொதிக்க கொதிக்க கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இல்லை தூக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன். ஒரு பூரி செட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். பையனுக்கு வந்து தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நேற்று நைட்டு பண்ண பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் மீதும் இருந்தது. ஸோ அதையும் சைட் டிஷ்ஷாக வச்சு அவனுக்கு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப அவசர அவசரமாக செஞ்சனால கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க மறந்துட்டேன். பையன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் இட்லி மிளகா பொடி வந்து திரிச்சு வச்சுட்டேன். பொடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சில நேரங்களில் நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தடவை வந்துட்டு எள்ளு நிறையா போட்டு பொடி அரைச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வந்து அரைப்பேன். இன்றைக்கான ஃப்ரூட்ஸுக்கு வந்து கொய்யாப்பழமும் சப்போட்டாவும் தான் எடுத்துக்கலான்னு இருந்தேன். பட் பப்பாளி வந்து கொஞ்சம் கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு 11 o'clock போல் சாப்பிட்டுப்போம். ஒரு பாதி பப்பாளியை மட்டும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஒரு பர்த்டே ஷார்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஐயர்கிட்ட வந்துட்டு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தயிர் சாதம் தான் நான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். 2 மெத்தடில் சொன்னார். இன்றைக்கி வந்துட்டு 1 மெத்தட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணியிருந்தேன். இந்த தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ் வந்துட்டு வாழைப்பூ வடை தான். இந்த தயிர் சாதம் பண்ணுறதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணி 3 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொலையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ண உடனே நல்லா வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பாலும் 1 கப் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு பட்டரும் போட்டு வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம். சஃப்ரீனா, கலைசெல்வி, எவாஞ்சலின், மதுமிதா, சிவானி, யுவராணி, நந்தினி, ஷெர்லின், கெவின், கஸ்தூரி, அருணபி, தனலக்ஷ்மி, மணி, பிரீத்திகா எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய்.
நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வீடியோவில் பேர் சொல்ல சொல்லி ஆசையாக சொல்கிறீங்க. ஷார்ட்ஸில் வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால எல்லாரோட பேரும் சொல்ல முடியல. ஸோ ரெகுலர் வீடியோவில் வந்துட்டு உங்கள் எல்லாரோட பேரையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாரோட பேரையும் நான் டெய்லியுமே நோட் பண்ணி வச்சிட்ருக்கேன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தாளிப்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஹீட்லேயே. இந்த தயிர் சாதம் வந்துட்டு ஒரு 90% அளவுக்கு கோயிலில் பண்ணியிருந்த மாதிரியே இருந்துச்சு. கிச்சனில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஒர்க் வந்து பார்க்க வந்துட்டேன். வாழைப்பூ வடை வந்து போடணும், அது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டைம் வந்து அரௌண்ட் 9:30 கிட்ட ஆகுது. ஒரு 10:15 வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்துட்டு நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருவேன். 12:00 வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன் அண்ட் சைடில் வந்துட்டு யூடியூப் எடிட்டிங் ஒர்க்ஸும் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தனால ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தையல் மிஷின் வந்துட்டு சிங்கர் ப்ராமிஸோடது, ப்ரைஸ் வந்துட்டு 8500. எனக்கு வந்து கிழிஞ்ச துணியெல்லாம் வந்து தைக்க தெரியும், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. தையலே வந்து இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டு நான் பழகிட்டுருக்கேன். என் பையனோட டிஷர்ட் ஒன்று இருந்தது, ஸோ அதை வந்து கட் பண்ணி சும்மா அந்த மாதிரி ஹேண்ட் டவல் மாதிரி ரெடி பண்ணேன். இது கிச்சனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கிளீனிங் பர்பஸ்க்கு அந்த மாதிரி. எனக்கு வந்து என்னோடய சுடிதார் பிளவுஸ் எல்லாமே நானே தைச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் அதுக்கு வந்து நான் கிளாஸஸ் போகணுமா இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்து நானே கற்றுக்கலாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ உங்களோட சஜஷன்ஸையும் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பையன் வந்து எல்கேஜிங்கிறனால ஹாஃப் டேலே வந்துடுவான், நான் தான் ஆஃப்டர்நூன் போய் கூட்டிகிட்டு வருவேன். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒர்க் இருக்கும். காலையிலே வந்துட்டு வாழைப்பூ வடைக்கு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது இப்போ கொஞ்சம் வந்து தண்ணி விட்ட மாதிரி இருந்தது. கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வடை மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நார்மலான வடையை விட அது கூட ஏதாவது நம்ம வெஜிடபிள் வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பண்ணுறப்போ ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். என்னதான் கிறிஸ்பியாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முறுன்னு வடகம் இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால கொஞ்சமாக கூழ் வடகம் வந்து வறுத்துட்ருக்கேன். இந்த கூழ் வடகம் வந்துட்டு காய வைக்கிறப்பே நடுவில் ஒரு சின்ன துண்டு வெங்காயம் வச்சு தான் காய வைப்பாங்க. அந்த வெங்காயமும் சேர்ந்து ஃப்ரை ஆகிறப்போ நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கான லன்ச் மெனு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், வடகம், வாழைப்பூ வடை. நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு காய் தான் வந்து பண்ணுவேன். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா ரெண்டு காய் வந்து பண்ணுவேன். பட் கம்பல்சரியாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காய் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு எங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிடுவேன். அதனால என்னோடய லன்ச் மெனு எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ஹோம் டூர் தான் வந்து கேட்குறீங்க. வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்குங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஹோம் டூர் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் தான் என்னோட எனர்ஜியே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.